எங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷங்களில் ரோகிணி நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய தோஷம். ரோகிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தார். இவங்க ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க ஒரு இன்டர்மீடியேட்டர், அதாவது ஒரு தூதுவன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆட்கள். அப்போ இவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து அது மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தங்களுடைய பேச்சு அதுதான் வந்து இவர்களுக்கு மூலதனமாகவே இருக்கும். சில இடங்களில் அதுவே இவர்களுக்கு கெட்டதை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ், லவ் மேரேஜ், அல்லது வந்து யாரையாவது இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவர்கள் வம்சத்தில் நடந்திருக்கும். காதல் திருமணம் நடந்திருக்கும். இப்போ கிருஷ்ணரே வந்து நிறையா பேரை காதலித்து திருமணம் செய்த நபராகத்தான் பார்க்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து என்ன வந்துன்னா, புதன் சார்ந்த விஷயம்தான் பிரச்சனைங்க, அறிவு அப்படிங்கிறது தான் பிரச்சனைங்க. அப்போ அறிவு சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதுமே இவர்களுக்கு ஒரு லேக்கிங்காக இருக்கும். அப்போ அதில் அதிக உழைப்பை போட வேண்டும். அடுத்தவருக்கு இவர் அறிவை தானமாக கொடுக்க வேண்டும். ஜோதிடம் கற்றுக்கிட்டால் ரொம்ப எளிய பரிகாரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் லக்னமோ லக்னாதிபதியோ ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள். இன்னொரு விஷயம், போன இதில் வந்து பிறவியில் வந்து இவர்கள் எதில் வந்து தங்களுடைய ஸ்கில் அனாலிட்டிக்கல் விஷயத்தை அதிகமாக இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காததால் தான் இந்த பிறவியில் வந்து புதன் தோஷத்தில் வந்து இவங்க பிறக்கிறாங்க. அதாவது தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது யாருக்கேனும் தான் கற்ற வித்தையை இவர்கள் சொல்லிக் கொடுக்காததால் தான் இந்த பிறவியில் வந்து அறிவு சார்ந்த தோஷத்தில் இவர்கள் பிறந்து விடுகின்றார்கள். அப்போ இந்த தடவையாவது இவங்க வந்து என்ன பண்ணணும், அறிவை தானமாக கொடுக்க வேண்டும். தான் கற்ற வித்தையை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது இவர்களுக்கு நன்மையை தரும். அந்த தோஷத்திலிருந்து அது யோகமாக மாறும். அதை விட்டுட்டு இந்த பிறவியிலேயே தனக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லுன்னா, திரும்பவும் இதே தோஷத்தில் தான் இவங்க பிறவி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவர்கள் அனைவரும் காளியின் அருள் பெற்றவர்கள். ஏன்னா வந்து புதன் அப்படிங்கிறது அதர்வண வேதத்தின் நாயகன். கல்கி காலத்தில் புதனின் அம்சத்தில் தான் கல்கியே அவதாரம் எடுக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதர்வண நேதத்தின் தலைவியாக காளி அம்மா தான் இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் வந்து காளியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்சமாகும். இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகம் வரும். அதாவது ஒன்றும் இல்லை, இவங்களுடைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக எழுதுவாங்க, அல்லது சர்டிஃபிகேட்டில் இவங்க பேர் தப்பாயிரும், கெசட்லேயே சம்டைம்ஸ் தப்பாயிரும், இல்லை வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் பேர் தப்பாக வந்துடும். ஏதாவது ஒரு ஸ்கில் அவங்களுக்கு வந்து தப்பாக வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. அடுத்து இன்னொரு விஷயம், புதன் அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டேண்ட்ரஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு, விவாகரத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு, கணவன் மனைவி பிரச்சனை உண்டு. இதெல்லாம் வந்து இதில் உள்ள பிரச்சனைகள். அப்போ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா புதனுக்கான பரிகாரம் என்னென்னவோ அதை செய்ய வேண்டும். புதன்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. புதன்கிழமை மேக்சிமம் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகணும், கிருஷ்ணரை வழிபட வேண்டும். கிருஷ்ணர் என்னென்ன நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணாரோ அதை எல்லாத்தையுமே நாம் வந்து நமக்கு ஒரு ரோல் மாடலாக எடுத்து அந்த விஷயங்களை நாம் கடைபிடித்தோமானால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பச்சை கலரை வந்து அதிகமாக உபயோகிக்க வேண்டும். பச்சை கலர் பொட்டு, பச்சை கலர் கர்ச்சீஃபு, பச்சை கலரில் பெல்ட்டு அல்லது பச்சை கலர் பர்ஸு, பச்சை கலரில் வந்து பேனா, இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அடிக்கடி டாக்குமெண்ட்ஸை வந்து இவங்க ஏதாவது தொலைச்சிட்டு தேடிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறது தான் இவர்களுக்கு வழக்கமாக இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் ஹால் டிக்கெட்டை தொலைச்சிடுவாங்க, அல்லது பஸ் டிக்கெட்டை மிஸ் பண்ணிடுவாங்க, இல்லை ஏதாவது வந்து ஐடென்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி இவர்களுக்கு தொலையும். ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறமா வந்து பாஸ்போர்ட்டு, லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கும். இவங்களோட பேரே வந்து தப்பாக பிரிண்ட் பண்ணிடுவாங்க, அல்லது அதனால் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஐடி கார்டு இல்லாமல் இருப்பாங்க. அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களாம் வந்து டிக்கெட் செக் பண்ணி ஃபைன் போட்டுருவாங்க. இதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறப்போ இடம் சார்ந்த பிரச்சனை,
அதில் வந்து இவர்களுடைய பத்திரப்பதிவில் சின்னதாக ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து இடம் வைக்கும்போது அதில் வந்து ஒரு சிக்கல் வந்திருக்கும். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும், அதற்கு வந்து திருவெண்காடு சென்று புத பகவானை வழிபடலாம், பெருமாளாலயங்களுக்கெல்லாம் சென்று புத பகவானான விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் நல்லது. குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புக் வாங்கி கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு வந்து பேனா பென்சில்லாம் வாங்கி கொடுக்கலாம், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம். ஒரு குழந்தைக்கு வந்து ஃப்ரீயாக இவங்க வந்து கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா கணக்கு செய்வது அப்படிங்கிறது புதனோட அம்சம். ஜோதிடம் கற்றுக்கொண்டு ஜோதிடத்தை இவர்கள் மற்றவர்களுக்கு இலவசமாக சொல்லி கொடுக்கலாம் அல்லது பாடம் எடுக்கலாம். அது மாதிரி ஜோதிடமே இலவசமாக இவர்கள் பார்த்தால் மிகவும் நல்லது. நிறையா ஃபேமஸான ஜோதிடர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க, இல்லைனா ரோகிணியில் அவங்க லக்னமோ லக்னாதிபதியோ இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ பச்சைப்பயிறு சுண்டல் இவங்க வந்து சாப்பிட்லாம், கீரை வகைகள் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், நிறைய காய்கறிகளை இவர்கள் வந்து வாங்கி யாராவது சிறு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம், அல்லது குழந்தைகள் அனாதை ஆசிரமங்கள் இருக்கும் அங்கே வந்து இவங்க காய்கறிகள் வாங்கி இவர்கள் பணத்தில் அங்கே காய் வாங்கி கொடுக்கலாம். கீரை உணவுகளை தினமும் எடுத்துக்கொள்வது, வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் திருநங்கைகளுக்கு உதவி செய்வது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு, மிகவும் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு தங்களால் என்ற கல்வியை இவர்கள் சொல்லிக் கொடுப்பது மிகவும் நல்லது. ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு புதன்கிழமையில் வந்து விரதம் இருக்கலாம், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கலாம். அந்த நாளில் வரக்கூடிய புதன் ஓரகில் இவர்கள் திருநங்கைகளுக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்யலாம். அதுவும் அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கலாம், அல்லது காய் சாதம்னு சொல்லப்படக்கூடிய கலவை சாதம், எல்லா காய்கறிகளையும் போட்ட உணவை சமைத்து சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அல்லது இந்த திருநங்கைகளுக்கு வந்து கொடுப்பது மிகவும் நல்லது. அதுவும் ஒரு பெருமாள் கோயிலில் வச்சு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் இவங்க பண்ணாங்கனாலே புதனின் தோஷம் நீங்கி அது யோகமாக இவர்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். எதையுமே வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க, நான் வந்து அப்படி இப்படி நான் அங்கே போனனா வந்தேனா அதை பண்ணனா அப்படின்னு சுற்றி வளைச்சி பேசக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க. நமக்கு வந்து அதை கேட்டாலே எரிச்சலாகும். சொல்லப்போனால் லோக்கல் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா காண்டாயிரும். ஒரு இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணுங்கிறதே தெரியவே தெரியாது, உலர்த்திக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி தான் பேசவே செய்வாங்க. அதனால் வந்து எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுகிற ஒழுங்காக பேசி தொலைன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க அந்த விஷயத்தை வந்து குழப்பி 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 பேசுகிற நபர்களாகவே சுற்றி 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 தான் ஒரே இடம் தான் இருக்கும். அந்த இடத்துக்கு வர்றதுக்கே சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏண்டா இவன் பேசுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு சங்கடத்துக்குள்ளாக்கிடுவாங்க. அதே போல் அடுத்தவர்களை நையாண்டி நக்கல் செய்வதற்கு இவர்களை மாதிரி ஆள் இருக்கவே முடியாது. ஈஸியாக வந்து ஆசியம் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். இவங்க வந்து சினிமாவில் கூட நடிக்க போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதனின் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நடிப்பு செய்தாலும் இவர்களுக்கு அது வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும். இவங்களே வந்து யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் வந்து போடலாம், டிக்டாக்ல ஏதாவது டப்மாஸ் டிக்டாக் அப்படிங்கிற அந்த வீடியோஸ்லாம் வந்து இவங்க அப்லோட் பண்ணி சில விஷயங்களை செய்கிறது இது ஒரு பரிகாரம். அதுவும் புதன்கிழமை ஏதாவது ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பரிகாரம். ஏன்னா இவங்க பண்ணுற சேட்டையை ஒரு 10 பேராவது பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவங்களை நக்கல் அடிப்பாங்க, இவங்களோட தோஷத்தை அவங்க வாங்குவாங்க. அதுதான் விஷயமே. இதை வந்து இவர்கள் செய்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் வந்து நடிகர் நடிகைகள் பற்றின நியூஸை வந்து இவங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போடுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, புதுசாக என்ன படத்தில் நடிக்கிறாங்க. அதுவும் நகைச்சுவை நடிகர்களின் படங்களை இவர்கள் பார்ப்பது மிகவும் நல்லது. இப்போ நகைச்சுவை காட்சிகளை பார்ப்பது மிகவும் நல்லது. அதெல்லாம் இவங்க பண்ணாங்க அப்படின்னா அதுவே ஒரு பரிகாரம். நலிந்த நகைச்சுவை நடிகர்களுக்கு உதவி செய்வது ஒரு பரிகாரம்.
நாடக நடிகர்கள் அவர்களுக்கு உதவி செய்வது அது ஒரு பரிகாரமாக வேலை செய்யும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.